வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்று குரு வருளும் திருவருளும் என்ற தலைப்பில் சிந்தனையை மேற்கொள்வோம். ஏதோ எனக்கு தெரிந்ததை நான் பேசுகிறேன். சில இடங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தவறாக இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள், சரிங்களா? அதை பற்றி, குருவை பற்றி சிந்திப்போம். குரு பிரம்மா, குருர் விஷ்ணு, குரு தேவி மகேஸ்வரக, குருர் சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மையே சிறு குருவே நமக. ஒரு குரு வாழ்த்து குருவை பற்றி சொல்லக்கூடிய தன்மைகளை இந்த ஸ்லோகம் சொல்கிறது. குரு ஒரு நம்மை படைத்தவனை பற்றி காட்டி கொடுப்பவர், படைத்தவனை பற்றி காட்டி அறிவிப்பு செய்பவர், அறிவுக்கு அறிவை மேன்மைப்படுத்தக்கூடியவர். குரு நம்மை காக்கின்ற கடவுளை காட்டி கொடுப்பவர், நம்மை காக்கின்ற கடவுளை காட்டி கொடுப்பவர் குரு. குரு நாம் செய்கின்ற பாவங்கள், தவறுகள், சின்ன சின்ன நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய துன்பங்கள், இவற்றையெல்லாம் அறிவுறுத்தி சுட்டி காட்டி நம்மை நேர்வழியில் நடத்தி சொல்லுவர் குரு. அப்படியானால் குரு எவ்வளோ மேலானவர்? அரபியில் ஒரு விஷயம் என்னவென்றால், ஃபனாஃபில் ஷேக். ஷேக் என்று சொன்னால், அரபியில் சூஃபி தத்துவத்தில் ஷேக் என்று சொன்னால் சூஃபி முறையில் குரு. ஃபனாஃபில் ஷேக், குருவிடம் தன்னை அழித்து கொள்ளுதல், தன்னை அவரிடம் முழுமையாக ஒப்படைத்து விடுதல். ஃபனாஃபில் ஷேக், ஃபனாஃபில் என்றால் அழித்து கொள்ளுதல். ஃபனாஃபில் ஷேக், குருவுக்கு குருவுக்கு மேலாக உள்ள எம்பெருமானார் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைத்தல். ஃபனாஃபில் ஷேக், ஃபனாஃபில் ரசூல், ரசூலிடம். குருவுக்கு குருவாக இருந்த, சூஃபி தத்துவத்திற்கு முன்குருவாக இருந்த எம்பெருமானாரிடம் ஒப்படைத்தல். ஃபனாஃபில் என்றால் தன்னை அழித்து கொள்ளுதல். ஃபனாஃபில்லா, அதற்கப்புறம் சொல்லக்கூடிய வார்த்தை ஃபனாஃபில்லா, தன்னையே முழுமையாக இறைநிலையோடு அழித்து கொள்ளக்கூடியதை ஃபனாஃபில்லா என்பார்கள். இறைநிலையோடு தன்னை இணைத்து கொண்டு, இறைநிலையோடு இணைந்து வாழக்கூடிய பக்குவத்தை பெறக்கூடியது ஃபனாஃபில்லா. அப்படியானால் குரு எப்படிப்பட்டவர்? இன்றைய குருமார்கள் எப்படி இருக்கிறார்கள்? காசு, பணம், துட்டு, மணி, மணி. மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். மாதா, மாதா முதலில் மாதா தெரிகிறார். மாதாவின் மடியிலே தான் முதல் பாடம் துவங்குகிறது நமக்கு. பின்பு பிதா, முறையான வாழ்க்கை, சரியான தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை வழிநடத்தி செல்பவர் பிதா. இவர்கள் இரண்டு பேருடைய தன்மைகளையும் விளக்கி காட்டி அறிவுறுத்தி வழிநடத்தி பாடங்களை, வித்தைகளை கற்றுக் கொடுப்பவர் குரு. இவர்கள் மூணுவருக்கு பின்பு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். இந்த நான்குமே தெய்வத்தின் வரிசையில் வருகிறது என்பதை குறிக்கிறது. மாதா பிதா குரு தெய்வம், இன்றைய இருக்கிற குருமார்கள் இப்படியோ. ஆகவே குருவின் மேன்மை மிக மேன்மையானது, அதை உணர்ந்து கொண்டால் நமது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நான் குருமார்களை பற்றி பேசும்போது பல குருமார்களை சந்தித்திருக்கிறேன். அதில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வருவதற்கு காரணமாக இருந்தவர் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியை நான் சந்திக்கவில்லை என்றால், 87-88 வருட காலங்களில் சந்திக்கவில்லை என்றால் நான் கொஞ்சம் தடம் புரண்டு போயிருப்பேன். அவரை சந்தித்த பின்பு அவரோடு பல நேரங்களில் திருவான்மையூரில் அவர் தங்கியிருக்கும் போதெல்லாம் எங்கள் பெரம்பூர் மன்ற அன்பர்களோடு செல்வேன். நான் அறக்கட்டளையில் இருந்தவன், பெரம்பூர் அறக்கட்டளையில் ஒரு உறுப்பினர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதெல்லாம் சுவாமிஜியோட அருகாமையில் உட்கார்ந்து அவரோடு பேசக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு இறைவன் கொடுத்தான். குரு என்றால் அருட்தந்தை அவர்களோடு ஒவ்வொரு சொற்களையும் ஒவ்வொரு அசைவையும் நான் உன்னிப்பாக பார்த்து கொண்டே இருப்பேன். பல விஷயங்கள் அவரோடு கடந்த அனுபவங்களை
பகிர்ந்து கொள்வதில் உங்களோடு எனக்கு ஒரு அமைதி கிடைக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே குருமார்களை நாம் மதிப்போம். குருமார்களின் சொற்களை நாம் மறந்துவிட்டால், அதன் வழியில் நடக்கவிட்டால், மகரிஷி சொல்வார்கள், தலை நிறைய ஒரு பெரிய ரோஜாப்பூ கூடையை சுமந்துக்கிட்டு ஒரு காவாவை கடக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கடந்து போகும்போது கொஞ்சம் விழிப்புணர்வை தவறிட்டீங்கன்னா கூடையோடு நீங்களும் விழுந்துருவீங்க, அந்த ரோஜாப்பூவும் நாத்தம் அடிச்சிடும் அப்படின்னு வார். அதை மாதிரி தலை நிறைய ரோஜாப்பூ கூடையை சுமந்து தலைக்கு வச்சு சிஷியர்களை நடக்க வைத்து பார்க்கின்றவர்கள் தான் கடந்து போகணும், அந்த பாதையை கடந்து போகணும், தீய பாதையை கடந்து போகணும்னு நினைக்கிறவங்க தான் குருமார்கள். அப்படிப்பட்ட குருமார்களை நாம் மனதில் ஈட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு இதை நான் வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும். அப்படியானால் நமக்குள்ளே இருந்து குரு வழி நடத்துவார். அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் சில குருமார்கள் தவறான வழியை காட்டி என்ன செய்கிறார்கள், நம்மையே கெடுக்கிறார்கள் என்றால் இது மிகவும் வேதனையான ஒரு விஷயம், மிகவும் வேதனையான ஒரு விஷயம். இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற சில சம்பவங்கள் நம்ம எல்லாம் காயப்படுத்துகிறது. இன்று நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள்லாம் நம்மளை ரொம்ப காயப்படுத்துது. அதான் சொல்கிறாங்க, ஒரு திருமூலர் சொல்கிறார் குருடும் குருட்டாட்டமாடி குழிவிழுமாறே, குருடும் குருட்டாட்டமாடி குழிவிழுமாறே. நல்ல குரு யானைக்கண்ணை திறப்பார், குரு தவறான குருவாக இருந்தால் யானைக்கண்ணை திறக்கிறதுக்கு பதிலாக அவரும் குருடாகி சிஷியனையும் குருடாகி இந்த திருமூலர் சொன்ன மாதிரி குருடும் குருட்டாட்டமாடி கூலி விழுமாறே என்கின்ற நிலைமைக்கு போயிடுவோம். ஆகவே நல்ல குருமார்களை தேர்ந்தெடுத்து நாம் வாழ்க்கையில் பயன்பெற வேண்டும். அருட்தந்தை அவர்களை நான் சந்தித்த போது நிறைய விஷயங்கள் அவரிடம், அப்போதெல்லாம் மூணு அகத்தாய்வு பிரம்மஞானம்லாம் அப்புறம்தான் வந்துச்சு. மகிரிஷி சந்திக்கும் போது சில நிகழ்வுகளை நான் உங்களோடு பரிமாற்றம் செய்து கொள்ள விரும்புகிறேன். இனி வரும் தொடர்களில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.